எனக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞன், அவனுக்கு வந்து 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 25 வயசு இருக்கும். அப்போ எனக்கும் அவ்வளோ இருக்கும், அவனுக்கு அவ்வளோ இருக்கும். அவனுக்கு ஒரு வசனம் தான் பைபிளில் தெரியும், கர்த்தரை நம்புகிறவனோ, இதே தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பானா. 25 வயசில் 2 வீடு கட்டிட்டான். ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய திட்டம். தொடர்ந்து நம்ம கர்த்தருக்கு சித்தமானபடி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ இருக்கிறதெல்லாம் ஐஸ்வர்யம்னே கன்சிடரே பண்ணக்கூடாது. இதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் இதை விட மேலான ஒரு இடத்தை நோக்கி, தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்குரிய அந்த இடத்தை நோக்கி நம்ம கடந்து செல்ல போகிறோம். நிச்சயமாய் மாபெரும் காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், 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 ஆமென். ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், அதற்கு ஆமென் சொல்லுங்கள். உங்கள் மனது மறுரூபமாகட்டும், வாழ்க்கை செழிப்பாகட்டும், வாய்க்கால்கள் வெட்டப்படட்டும். ஆமாம், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வெள்ளம் வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய வாய்க்காலை வெட்டிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தண்ணீரால் என்ன செய்யும், நிரப்பப்படும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஸோ ஐஸ்வர்யம் இதை வந்து நான் வந்து வை ஷுட் பி ப்ராஸ்பர்ட் அப்படின்றதையும் பேசிகிட்டே இருப்போம். ஹவு டு பி ப்ராஸ்பர்ன்றதையும் நான் பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கி ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். தேவன் நம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு விரும்புகிறார், தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நான் வந்து செழிப்பாக இருக்கன்னு விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். இப்போ பாருங்கள், பணம் உலகத்தாண்டிட்டு இருப்பதை விட உங்களிடத்தில் இருக்கும்போது அது சிறப்பான காரியங்களுக்கு பயன்படுகிறது. சரியான நபர்களை தேவன் தேடுகிறார். நீங்களே அந்த நபராக இருக்கக்கூடாது. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பல வழிகள் வருகிறது. எப்படி நாம் ஐஸ்வர்வன் ஆவது என்பதில் இருக்கிற பல வழிகளில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 20:20 வாசிங்க. புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே, இங்கே பாருங்கள், ஒரு பெரிய போருக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஐஸ்வர்வனாக முடியும் என்பதை நான் சொல்லுகிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம் சொல்லுங்கள். ஆமென். தேவன் உங்களை ஐஸ்வர்யனாக சித்தம் வைத்திருக்கிறார். அவர் எளியவனை தூசியிலிருந்து எடுத்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி, அவனை வந்து ராஜாக்களுக்கு முன்பாய் உட்கார வைக்கக்கூடிய வல்லமை படைத்த தேவனுக்கு முன்பாய் நீங்கள் நிற்கிறீர்கள். மறந்துவிட வேண்டாம். உங்கள் திறமையின் அடிப்படையில் அல்ல, நான் பார்த்துட்டேன், ஏகப்பட்ட படிப்பு படித்தவனெலாம் விட கர்த்தரை நம்புறவனை தேவன் மேலே கொண்டு வரார். எனக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞன், அவனுக்கு வந்து 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 25 வயசு இருக்கும். அப்போ எனக்கும் அவ்வளோ இருக்கும், அவனுக்கு அவ்வளோ இருக்கும். அவனுக்கு ஒரு வசனம் தான் பைபிளில் தெரியும், கர்த்தரை நம்புகிறவனோ, இதே தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பானா. 25 வயசில் 2 வீடு கட்டிட்டான். அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு குடிசையில் வாழ்ந்தவன். ஆனால் பார்க்கும்போது பிரதர் ஒரு ஹீரோ ரேஞ்சர் சைக்கிள் மட்டும் வச்சுருப்பான். ஜஸ்டின் பிரதர் ப்ரைஸ் தலவார், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பானா. ஆமேன். தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சான். நான் சொல்ல ஒரு வசனம், உங்களை தேசத்தின் அதிபதிகளோடு உட்கார வச்சிடும். நீங்கள் யாருக்கு முன்னாடி நிற்கிறீங்க? யாரை வேணாலும் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளிக்கு முன்பாக வந்து நிற்கிறீர்கள். அவருக்கு முன்பாக எந்த சக்தியும் உங்களை உயர்த்துவதை தடை செய்ய முடியாது. அவருக்கு வந்து இது இல்லையப்பா, அது இல்லையப்பான்றது கிடையாது. இந்த பேசிக்கு நீடுன்னு வாங்கி பார்த்தீங்களா, அதுவே அவருக்கு தேவையில்லை, தேவையில்லை. அப்பேற்பட்ட ஒரு தேவனுக்கு முன்னே நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ அவருடைய மாஸ்டர் பிளானில் நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது. நீங்கள் செயல்களில் ஒன்றும் செய்யும்படிக்கு அழைக்கப்படலை. உங்கள் மைண்டில் மட்டும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் நீங்கள் அஸ்யூஷுவலாக நீங்கள் செய்கிற வேலையத்தான் செய்ய போகிறீங்க. ஆனால் லைஃப்பில் ரிசல்ட் மட்டும் வேறு மாதிரி வரும். தினந்தோறும் நான் படகுல தினந்தோறும் வலை போட்டுக்கிட்டு தான் நான் பேதுரு. அன்றைக்கி மட்டும் வலையை விட்டுட்டு தூண்டில் போடலை அல்லது வேறு எதையும் போடல. வழக்கமாக செய்கிறதான் செஞ்சான். ஆனால் வழக்கமாக செய்கிறத வந்து வேறு மைண்டோடு செஞ்சவன் இப்போ உம்முடைய வார்த்தையின்படி போகிறேன்னு சொன்னான். இடையில ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன அதே படகு, அதே வலை, அதே பேதுரு. ஆனால் பேதுருவோட மைண்டு மட்டும் மாறி இருக்கு. வலையை போட்டவொன்னே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனவன் வலையை போட்டவொடனே மீன்லாம் சொல்லுது, மாடா போய் சிக்கோண்டான்டு. ட்ரான்ஸ்ஃபார்மேஷனோடு அதே பெட்டி கடையில் உட்காருங்களேன், லட்சங்களை கொண்டு வருவீங்க.
டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டோட நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள், ஆயிரங்கள் உங்கள் அருகில் வருவார்கள். வேலை ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம், வேலை அதே தான், மைண்டு மாறி இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய சாயல் மைண்டு கெட்டு போன போது தான் அவன் இழந்தான். மறுபடி மைண்டு சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களுக்கு தேவ சாயலை மறுபடியும் தருகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறது கூட நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது அந்த வசனம்? ஓகே, கொலோசியர் 3:10 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும் படி. கரெக்ட், சரியா சொல்றான். பூரண அறிவடையும் படி, அறிவடையும் படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்க என்ன ஆகணுமா? அறிவு தான் வரணும். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்கள் அறிவு பூரணமடைய வேண்டும். அறிவு பூரணமாயிருச்சுன்னா உங்க சாயல் வந்து சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? மாறிவிட்டீர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த மறுரூபத்தை தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது.